வணக்கம். இன்னைக்கு சங்குப்பூ டீ எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். சங்குப்பூக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது நரம்பு மண்டலத்துக்கு இதம் அளிக்கக்கூடியது, ஞாபக சக்தியை பெருக்கக்கூடியது, முடி கொட்டுவதை தடுக்கக்கூடியது, இளநரையை தடுக்கக்கூடியது, டிப்ரெஷன் இல்லாம பார்த்துக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் இது நல்ல கியூர். டயபெட்டிக் பீப்புளுக்கு இது ரொம்ப நல்லது, ஆஸ்மேட்டிக் பீப்புளுக்கும் நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் கொண்டது தான் சங்குப்பூ. ஸோ சங்குப்பூ நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக நல்லது, மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும். அந்த சங்குப்பூவில் அது கொடி மாதிரி வளரும், அது நம்ம வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப சுலபம். அப்படி சங்குப்பூ வளர்த்து அந்த சங்குப்பூலேருந்து சங்குப்பூ டீ எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய், இரெகுலர் பீரியட்ஸு, அப்புறம் அதிக ரத்தப்போக்கு, இந்த மாதிரியான குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயம் சங்குப்பூவில் இருக்கு. ஸோ சங்குப்பூ டீ எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், வாங்க. சங்குப்பூ டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு சங்குப்பூ தேவை, லெமன் தேவை, அப்புறம் சூடான குடிநீர், கொதிக்க வைத்த சூடான குடிநீர். தண்ணீரை கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் கிளாஸில் ஒரு கிளாஸுக்கு ஒரு அஞ்சு பூ போட்டுக்கலாம். அஞ்சு இல்லைன்னா நாலு. ஓகே, இப்போ இந்த கிளாஸஸில் கொதிக்க வச்ச குடிநீரை நம்ம ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆன உடனே நல்ல கலர் மாறிடுச்சு, அது பார்க்கலாம். ஒரு அட்டகாசமான காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் வந்திருக்கு. இப்போ நாம் இதை இப்படியே குடிக்கலாம், இல்லைன்னா 2 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா அதனுடைய கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த 2 சொட்டு லெமன் ஜூஸுக்கு ஒரு அழகான பர்பிள் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி லெமன் ஜூஸ் விட்டு பார்ப்போம். இது 2 சொட்டு, கொஞ்சம் கூட ஜாஸ்தி போடலாம். இன்னும் கொஞ்சம் போடலாம். ஹாஃப் லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சிடலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் போட்டது பர்பிள்லையும், கொஞ்சம் அதிக லெமன் போட்டது ஒரு பிங்க் கலரும் வந்திருக்கு. இது லெமன் எல்லாமே சேஃப், எல்லாமே ரொம்ப ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள் தான். இதில் இன்னொரு வேரியேஷன் நீங்கள் பண்ணலாம், காமிக்கிறேன். நம்ம புதினா இலையை பொடிசாக நறுக்கி ஒரு ட்ரிங்கில் சேர்த்துக்கலாம். இன்னொரு ட்ரிங்கில் கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணலாம், நல்லா திருவி போட்டுடலாம், இல்லை ஜிஞ்சர் ஜூஸ் மட்டும் எடுத்து சேர்த்தாலும் ஓகே. ஓகே, இது 2 வேரியேஷன் இதில் பண்ணலாம். ஒரு ட்ரிங்க்ல ரெண்டும் போடலாம், புதினாவையும் போடலாம், ஜிஞ்சரையும் போடலாம்.
இப்போ தேவைப்படுறவங்க மட்டும் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். சரியா? தேவையில்லைன்னா போட வேண்டாம், அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். எல்லா சுவையுமே ஒரு பழக்கம் தான் இல்லையா? இந்த ட்ரிங்கை நீங்கள் வெள்ளை கலர் சங்குப்பூ இல்லைன்னா நீல கலர் சங்குப்பூ இல்லைன்னா ரெண்டு அடுக்கு சங்குப்பூ இதில் எதில் வேணால் நீங்கள் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். இப்போ குடிக்க தரும்போது இந்த பூக்களை வந்து நம்ம எடுத்துடலாம். கிளாஸ்ல எடுத்துட்டா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பூவை சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால இதுல இருந்து நான் எடுக்கல. அவ்வளவுதான், ஹனி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. That's it. We have a blue drink, a purple drink and a pink drink. எல்லாமே சங்கு போல இருந்து செஞ்சது தான், கொஞ்சம் லெமன் தான். இட் மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். சோ வாங்க நம்ம சங்குப்பூ டீ குடிச்சு ஹெல்தியாக இருக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஹனி போட்டு ட்ரிங்க் கலர் மாறி இருக்கு. எதுவுமே போடாத ட்ரிங்க் அதே ப்ளூ கலரில் இருக்கு. இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், இதில் நிறைய லெமன் ஜூஸ், இதில் ஹனி மட்டும் போட்டிருக்கேன். சங்குப்பூ டீ எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ நீங்களும் சங்குப்பூ டீ செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா ஃப்ரம் ஃபாத்திமா பாபு. வணக்கம்.